यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। प्रत्यादिष्टपुरातनप्रहरणग्रामः क्षणं पाणिजैः अव्याहत्रीणि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः। यत्प्रादुर्भवनादवन्ध्यजठरा यादृच्छिकाद्वेधसां या काचित् सहसा महासुरगृहस्थुणा पितामह्यभूत्। எம்பெருமானுடைய அவதாரங்களிலே நிருசிம்ஹாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இந்த மூன்று அவதாரங்களும் ஒரு தனிப்பட்ட இடத்தை பெற்றிருக்கிறது. அதில் நிருசிம்ஹாவதாரத்தினுடைய சிறப்பு, எம்பெருமான் சர்வரக்ஷகன் என்பதை நிரூபிப்பதே ஆகும். எல்லோருக்கும் தெரியும் நிருசிம்ஹாவதாரம் எதற்காக ஏற்பட்டது என்பது. பக்தஸ்ய தானவசிஷோகோ பரிபாலனாய என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒரு அரக்கர் குலத்து சிறுவனை ரக்ஷணம் பண்ணுவதற்காக எம்பெருமான் நிருசிம்ஹனாக அவதாரம் செய்தார் என்று நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்போம். அவன் அரக்கர் குலத்து சிறுவனாக இருந்தபடினாலே பிரஹ்லாதன் அரக்கர் குலத்தில் இருப்பவர்களுக்கு என்னென்ன மாதிரி குணங்கள் இருக்குமோ அப்படிப்பட்ட குணங்களை தான் பிரஹ்லாதன் உடையவனாக இருந்திருப்பான் என்பதாக. ஆனால் அது கிடையாது. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா என்று விபீஷணனை இன்ட்ரொடக்ஷன் செய்து கொள்ளும் பொழுது சொல்கின்ற வார்த்தை. அந்த மாதிரி இந்த இடத்துல பிரஹ்லாத் ஆழ்வான் ஒரு தனி சிறப்பு பெற்றவர். அரக்கர் குலத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே பிரஹ்லாத் ஆழ்வான் தன்னுடன் பயிலும் அரக்கர் குலத்து சிறுவர்களுக்கு செய்யும் உபதேசத்தை பார்க்கின்றோம். எல்லா காலத்திலுமே அரசர் குலத்து சிறுவர்கள் குருகுல முறையில் படிப்பதற்காக ஆச்சாரியர்களிடம் அனுப்பி வைப்பது வழக்கம். அதே மாதிரியேதான் ஹிரண்யகசிபுவும் பிரஹ்லாதனை குருவினிடத்திலே கல்வி கற்பதற்காக அனுப்பி வைத்தார். ஆனாலும் கூட இயல்பாகவே எம்பெருமானிடத்திலே பக்தி உடையவனாக இருந்திருக்கிற பிரஹ்லாதன் தனக்கு இயல்பாக தோன்றியவைகளை, நாரதருடைய அனுகிரகத்தினாலே தமக்கு தோன்றியவைகளை தம்முடன் பயிலும் மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த உபதேசம் பாகவதத்திலே 7வது ஸ்கந்தத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உபதேசத்தை பின்பற்றியே ஆழ்வார் பாசுரங்களும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளும் அமைந்துள்ளன என்று சொன்னால் அது மிகுதியாகாது. பிரஹ்லாதன் உபதேசம் செய்கிறார். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். பெரிய வேதாந்த விஷயத்தை இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துக்குள்ள அடக்கிட்டார் மகர்ஷி. நமக்கெல்லாம் இந்த ஒரு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே
ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எவ்வளோ நாளில் எவ்வளோ பண்ணியிருக்கிற சுகிருத்தத்தினால தான் நமக்கு இந்த மனுஷ ஜென்மன்றது கிடச்சிருக்கு. இல்லைன்னா நாம் பூவாவோ புழுவாவோ பூச்சியாவோ பட்சியாவோ பிராணியாவோ ஏதுவோ ஒரு பிரகாரத்தில் என்னமோ அலைஞ்சும் கிடக்க போகிறோன்னு நாம்போம். அதெல்லாம் இல்லாமல் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான ஒரு உயர்ந்த ஜென்மம் அந்த மனுஷ பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். அப்போ மானுஷன் ஜென்மமே மனுஷ ஜென்மமே ரொம்ப துர்லபமானது. அதுலேயும் சரி இது நிலையாக இருக்குமான்னு கேட்டால் நிலையாக இருக்காது. இது நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருந்துட்டுருக்கு, அது வரைக்கும் தான் இந்த மனுஷ ஜென்மன்றது இருக்கும். இது அழியக்கூடியது, நிலையானது இல்லை. இதையும் ஒரு முழுமையாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மனுஷ ஜென்மத்தை. ஆகையால் நாம் எவ்வளவு சீக்கிரமாக நல்ல காரியத்தை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நாம் நல்ல காரியத்தை பண்ண வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக. ஒரு சிறந்த விவேகியாக இருந்தான், ஆனால் கௌமாரே ஏவ ஆச்சரேத்து தர்மானு என்பதாக இளம் பிராயத்திலேயே தர்மத்தை ஆச்சரிக்க வேண்டும். இதுதான் அவசியமாக செய்ய வேண்டும். நாம் எம்பெருமானை சேவித்து எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக வேணும் என்றால் அதற்கெல்லாம் எத்தனையோ நாள் இருக்குது. நாம் ரிட்டையர் ஆன பிற்பாடு கடைசியில் போய்க்கலாம், எல்லா கோவிலுக்கும் போகலாம், இப்போ ஒன்றும் வேணால் நம்ம வேலையை பார்ப்போம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளிமாயோன் மருவிய கோயில். இது ஆழ்வாருடைய பாசுரம். இளமை கெடுவதன் முன்னம் திருமாலிரின் சோலையிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமானை போய் சேவித்து அவனுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக ஆக வேணும் என்பதாக சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் இதை அடியொற்றி சாதிக்கின்றார். அசி சில கரணேஸ்மின் நட்சத்திர சுவாசவருத்தவ் வபுஷி கமனயோக்கிய வாசம் ஆசாதயேயம் என்பதாக. எல்லா புலன்களும் சீராக இருக்கும் சமயத்திலேயே திருவேங்கடமலையின் திருவடி வார தாழ்வரையிலே நாம் இருந்து கொண்டு அந்த மலையப்பனுக்கு திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மூலபூதமாக இருந்திருக்கிறது கௌமார ஆச்சரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக என்று பிரஹ்லாதன் பண்ண உபதேசம். எதுக்குப்பா இப்படி அவசரப்படுறேன், நமக்கு தான் 100 வயசு இருந்துட்டுருக்கு, நாம் பார்க்கலாமே, என்னத்துக்கோசரம் உடனே உடனே பண்ணிடணும்னு அவசரம் பண்ணோம்னா நிதானமாக காரியம் பண்ணலாமே அப்படின்னா, அதற்கு பிரஹ்லாதன் சொல்கின்ற வார்த்தை, சரீரம் பௌருஷம் யாவத்து நவிபத்தியேவ புஷ்கலம் பும்சோ வருஷசதம் ஹியாயுகு ததர்த்தம் அஜிதாத்மனஹாம் நிஷ்பலம் யதசோ ராத்திரியாம் சேதேந்தம் பிராபிதஸ்தமஹாம் முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி விம்சதிஹி ஜரயாகிரஸ்த தேகஸ்ய யாத்யகல்பஸ்ய விம்சதிஹி துராபூரேன காமேன மோகேன ச பலியசா சேஷம் கிரகேஷு சக்தஸ்ய பிரமத்தஸ்யாபயாதிஹி என்பதாக சொல்லுகின்றார். அப்பா நமக்கு கிடைத்திருக்கிற மனுஷ ஜென்மன்றது இருக்க ரொம்ப துர்லபமானது. அந்த மனுஷ ஜென்மத்திலையும் கூட நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சரீரம் எந்த விதமான ஆட்டமும் காணாமல் இருக்கும் பொழுது, ஜர்ஜரிதமாக போகாமல் இருக்கும் பொழுது, நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே நாம் தர்ம காரியத்தை பண்ண வேண்டும். சரி பண்ணினா போச்சு. இப்போ நீ நினைக்காத, உனக்கு நினைக்கிற மாதிரி 100 வயசே ஆயுசு, புருஷன் புருஷ ஆயுசுன்றது 100 வயசு. 100 வயசு கிடைச்சிடுத்துனாலே கூட இந்த 100 வயசில் 50 வயசு இருட்டிலேயே போயிடுறது. பும்சோ வருஷசதம் ஷாயுஹு ததர்த்தம் ஜாதிதாத்மனா நிஷ்பலம் யதசோ ராத்திரியாம் சேதே அந்தம் பிராபித்தஸ்தமஹாம்
இருட்டிலேயே போயிடுத்து, தூங்கியே போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து, 100 வயசில் பாதி போயிடுத்து. இங்கே தான் ஆழ்வார் வருகின்றார். வேதநூல் பிராயம் 100, மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். அது போயிடுத்து, பாதி போயிடுத்து. நின்னதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் என்றார். இவர் 15 வருஷம் சொல்கிறார், இவர் 20 வருஷம் சொல்கிறார். நிஷ்பலம் எத முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடத்தோ யாத்தி விம்சதிஹி. விளையாட்டுலேயும் ஒன்றும் தெரியாத இருக்கிற சிறு பிள்ளையாக இருக்கிற சமயத்திலேயுமாக 20 வருஷம் போயிடுறதான். இன்னொரு கடைசி 20 வருஷம் பார்த்தோமான ஜரையா கிரஸ்த தேகஸ்ய யாத்திய கல்பஸ்ய விம்சதிஹி. மீதி அப்படியே கழுத்தனம் வந்துடுது, கழுத்தனம் வந்துடுத்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது போயிடுறது. இதனால் 20 வருஷம் போயிடுறது. இப்போ இப்படி 20 வருஷம் 40 வருஷம் போயிடுச்சு, நடுவில் 60 வருஷம் இருக்குது. இப்போ மீதி இருந்துருக்கிற காலத்துலேயும் மாத்திரம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆசை, ஆசை மோகம் எல்லாம் சூழ்ந்து இருந்துருக்கு. இப்படி ஆசை மோகத்தினால சூழ்ந்து மீதி காலமும் போயிடுறது. அப்போ எப்போ தான் பெருமாளை நினைக்கிறது? ஆகையில் தான் நான் சொல்கிறேன், நான் சிறு பிராயத்திலேயே பெருமாளை நினைக்க வேண்டியது என்பதாக பிரஹ்லாதன் உபதேசம் பண்ணுற. அதுக்கு அவள்லாம் கேட்குற, சிறு பிராயத்தில் பெருமாளை நினைக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான், அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு விசாரம் இருந்துட்டுருக்கு. நாம் என்ன விசாரம்னு, இது சம்பாதிக்கணும், சுகமாக இருக்கணுன்ற ஆசை இருந்துட்டுருக்கு. இந்த ஆசை போக மாட்டேன்றத கோன்வர்த்த திருணாம் விசிறஜேத்து பிராணோபியோபி ய ஈப்சிதஹா யங் கிரீணாத் யுத்ஸுபிஹி பிரேஷ்டைஹி தஸ்கரஹா சேவகா வணிகஹா வணிக். ஒரு பெரிய ஒரு மூட்டை பணம் உனக்கு நான் கொடுக்குறேன், இந்த பணத்தை இது பணம் வானக்கேழு போட்டு போனால் யாரானா போவாளா? இத்த எல்லாரும் இந்த பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும், பத்திரமாக வச்சுக்கணும்னு தான் பார்ப்பான். இன்னும் கேட்டால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் எப்பேற்பட்ட வித்வானாக இருந்தாலும் கூட இது வந்து ஐகிகமான பலன்கள், இது மொத்தம் அழியக்கூடியது தான், அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம் ஒன்று தான் அழியாதது. ஆகையால் இப்போ நாம் இதுக்காக எந்த பிரயாசமும் பண்ண வேண்டாம் என்று நினைக்கிற வித்வான்கள்லாம் கூட இவ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பணத்தின் பின்னாடி தான் போகிறவளாக இருந்துருக்கா. எப்படிப்பா அவ்வளோ சுலபமாக இந்த பணத்தை விட்டுட முடியும்? இது கேட்குற கேள்வி. அதுக்கு பிரஹ்லாதன் கேட்குறான், இப்போ இந்த பணம் சம்பாதிச்சு என்ன வரப்போகிறது அப்படின்னா சுகம் வர போகிறது. பணம் இருந்துன்னாக்கா இன்றைக்கி ஃபேன் போட்டுக்கிறேன், ஏசி போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லைன்னாக்கா வெறும் கையில் ஒரு விசிறியை வச்சுட்டு வாசலில் உட்காந்து அல்லாடின்னு இருப்பேன். ஆகையால் நான் எல்லா சௌகரியத்தோடு நான் இருக்கேன், இந்த சுகத்துக்காக தான் நான் பணத்தை சம்பாதிக்கிறேன் நான்ன்னு சொன்னேன்னா, அப்பா இந்த சுகத்துக்காக நீ ஒரு சிரமமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வர துக்கம்லாம் வரத, இந்த துக்கத்துக்கு எனக்கு துக்கம் வரணும் துக்கம் வரணும்னு எதனா பிரயாசப்பட்டு துக்கம் வருதா? வரல. உனக்கு வரணும்னு இருந்தால் அது தானாக அந்த துக்கம் வந்துடுறது. அதே மாதிரி தான் சுகமும் உனக்கு வரணும்னு இருந்தால் நிச்சயம் வரப்போகிறது. அதுக்காக நீ பிரயாசப்பட வேணாம்ப்பா அப்படின்னா, சுகமைந்திரீகம் தைத்யா தேக யோகேன தேகினாம் சர்வத்திர லப்யத்தே தெய்வாத்து யதா துக்கம் அயத்னதா. எப்படியானால் துக்கம் நம்மளுடைய முயற்சி இல்லாமையே நமக்கு வருகின்றதோ அதே மாதிரி தெய்வாத்து அதிருஷ்ட வசத்தினாலே நமக்கு சுகமும் தானாக வந்துடும். ஒன்றும் இல்லாதவனுக்கும் கூட சுகம் வந்துடும். ஆகையால் அந்த சுகத்துக்காக நீ இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொன்னான். அப்போ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா, அப்பா இருக்கிற நாளில் எம்பெருமானை சேவித்து எம்பெருமானுடைய கதைகளை கேட்டு நம்மளுடைய மனசு முழுக்க பகவான் விஷயத்தில் செலுத்தினமானா போகிறோம். ஞானம் ததே ததமலம் துரவாபமாக நாராயணோ நரசகில நாரதாய ஏகாந்தி நாம் பகவதஸ்ததகிஞ்சனானாம் பாதாரவிந்த ரஜசாப்ளுத தேகினாம் சாது தர்மார்த்த காம இதி யோபிஹிதஸ்திரிவர்க்க
ஈஷாத்ரயேனயதமௌ விவிதாசவார்த்தாம் மன்யே ததேதநகத அகிலம் நிகமஸ்ய சத்யம் ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுஹ்ருதஹ பரமஸ்ய பும்ஸஹ. இப்போ எம்பெருமானிடத்தில் நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டு அவங்கிட்ட வழக்காக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் பரம தர்மம். இந்த பரம தர்மத்தை நாம் ஆசிரியிச்சோம்னாக்க தர்மார்த்த காமம் என்று சொல்லக்கூட திரிவர்க்கம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இவைகளும் நமக்கு எம்பெருமானிடத்தில் அனுகிரகத்தினால் கிடைக்கும், மோட்சமும் நமக்கு கிடைக்கும். ஆகையால் நாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், எம்பெருமானிடத்தில் நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டு அவனிட்ட வழக்காக நாம் இருக்க வேண்டியது தான் நாம் செய்ய வேண்டிய செயல். இதை இந்த மனுஷ ஜென்மாவில் நாம் பண்ணணும், அதுலேயும் இளமையில் பண்ணணும். இப்படி பண்ணி மீதி நாள்லேயும் அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்று அங்குள்ள சிறார்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் பிரஹ்லாதன். அப்போ பிரஹ்லாத மீதி பேர்லாம் கேட்குறார், பிரஹ்லாதா நீ இந்த விஷயத்தை நீ எனக்கு உபதேசம் பண்ணுறிய, உனக்கு யார் சொன்னான் அப்படின்னா, எனக்கு சாட்சாத் நாரதர் சொன்ன. நாரதருக்கு யார் சொன்னான்? எல்லாருக்கும் பெருமாளாக இருந்துருக்கிற சர்வ தேவத்தை எல்லாராலேயும் பூஜிக்கப்படுபவனாக கொண்டாடப்படுபவனாக இருந்துருக்கிற நாராயணனாலே நரனுக்கு உபதேசிக்கப்பட்டது இந்த விஷயம். அந்த விஷயத்தை தான் நான் நாரதருடைய அனுகிரகத்தினால் அறிந்து கொண்டு உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். நீங்களும் இதை அறிந்து கொண்டு பகவன் நாமோச்சாரணம் பண்ணிண்டு எம்பெருமானிடத்திலே தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பித்து நல்ல கதியை அடைய வேண்டும் என்று பிரஹ்லாதன் உபதேசம் செய்கிறான். அந்த பிரஹ்லாத உபதேசம் அசுரர் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் என்பதை அறிந்து கொண்டு நாம் இளமையிலேயே பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று எல்லோரும் ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்பதை எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.